வணக்கம் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய டே இன் மை லைஃப்பில் நான் என்ன லன்ச் பண்ணுறேன், அப்புறம் வந்து பசங்களை எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறேன், சைட் பை சைடாக கலாஸ் கோச்சருக்கு எந்த மாதிரி வேலை பார்க்குறேன், அதுக்கப்புறம் டின்னர் என்ன பண்ணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்தியா கலராக பேச வேண்டியதுன்னா பேசிவிட்டு கொஞ்சம் உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லஞ்சு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் மீனாட்சி பாப்பா அழுதுகிட்டு இருந்தது, அவளை கொஞ்சம் கையில் தூக்கிக்கிட்டே கொஞ்சம் சாப்பிட மூணு பேருக்கும் கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட்டுட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராபெரியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து மூணு பேருக்குமே கட் பண்ணி கொடுத்துட்டேன். ஹரிக்கு வந்து ஸ்ப்ரிங் பிரேக் அந்த வீக் ஃபுல்லாக, ஸோ அந்த ஒரு 1 வீக் ஃபுல்லாக லீவு, ஸோ அவனும் வீட்டில் தான் இருந்தான். மூணு பேருக்குமே ஸ்ட்ராபெரி ரொம்ப பிடிக்கும், மீனாட்சிக்கும் ரொம்ப பிடிக்கும், ஸோ அதனால் மூணு பேருக்குமே ஈக்குவலாக கட் பண்ணி கொடுத்தாச்சு. பவுலில் தனித்தனி பவுலில் போட்டு அவங்களுக்கு சாப்பிட்றது கொடுத்தாச்சு. ஸோ அவங்கள வந்து இந்த மாதிரி பாயை விரிச்சு விட்டு வச்சுட்டு அங்கே வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க மூணு பேருமே உட்காந்து சாப்பிட்ருவாங்க. அதுக்கப்புறம் லன்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் வந்துட்டு. லன்ச்சுக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா தேங்காய் பால் சாதம் பண்ணி ரொம்ப நாளாச்சு, ஸோ தேங்காய் பால் சாதமும் பன்னீர் கிரேவியும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம், நல்லா பெரிய சைஸ் வெங்காயம், சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கலாம். நான் வந்து நல்லா பெரிய சைஸாக இருந்ததுனால ஒரே ஒரு வெங்காயம் எடுத்து அதை வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு மூணு பச்சை மிளகாவையும் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கிட்டேன். கீரை கூட போட்டுக்கலாம், ஸோ எனக்கு கீரைனா வந்து கொஞ்சம் நைஃப்பில் கீறதுக்கு பயம், அதனால் நான் எப்போயுமே பச்சை மிளகா வந்து கட் பண்ணி போட்டுப்பேன். முந்தின நாள் வந்துட்டு மாப்பிள்ள சம்பா ரைஸ் வந்து ஊற வச்சுருந்தேன் இட்லிக்கு, அது எப்போயுமே நான் இட்லி மாவு காலையில் எழுந்திரிச்சோடனே அரைக்க போட்டுருவேன், அன்றைக்கி மறந்துட்டேன் அரைக்கிறதுக்கு. ஸோ லன்ச் பண்ணும்போது தான் அப்படியே சரி அரைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இதாக போட்டுப்பேன். ஸோ ரெண்டு இதாக போட்டு 50 மினிட்ஸ் ஆட்டிப்பேன், ரொம்ப நேரம் ஊறினால 50 மினிட்ஸ் வந்து நான் ஆட்டிப்பேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய குக்கர் வச்சுட்டு அது சூடு பண்ணிகிட்டு இருக்க டைமில் இங்கிட்ட அரிசி ஊற வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1.5 கப் வந்து சீரக சம்பா ரைஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை நல்லா 2-3 தடவை கழுவிட்டு ஊற வச்சுக்கிட்டேன். ஸோ குக்கரில் சூடானதும் அதில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் நெய், அதுக்கப்புறம் சீரகம், கொஞ்சம் சோம்பு, இந்த டைமில் பட்டை ஏலக்காய் கிராம்பு அந்த பிரியாணி எல்லாம் போடுவேன், ஸோ அந்த டைமில் நான் மறந்துட்டேன் அதனால் போடல. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா உப்பு போட்டு 1-2 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். இது சைட் பை சைடாக பன்னீர் கிரேவிக்கு பார்த்திங்கன்னா கடலெண்ணெய் இருக்குது பார்த்திங்களா, அது ஒரு 3 டேபிள்ஸ்பூன் ஊற்றிட்டு அதில் வந்து கொஞ்சம் சீரகம், பெரிய வெங்காயம், 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அப்போ உப்பு 2 டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். பச்சை மிளகா பார்த்திங்கன்னா ஒரு 4 பச்சை மிளகா குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டுக்கிட்டேன். ஸோ அந்த இது போட மறந்துட்டேன்னு சொன்னாலே, அது வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறமா நான் அந்த பட்டை ஏலக்காய் கிராம்பு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் தேங்காய் பால் சாதத்துக்கு வந்து தக்காளி, ஒரு ஃபுல் தக்காளி வந்துட்டு, அதுவும் கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி, ஸோ அதையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அப்புறம் தேங்காய் பால் சாதத்துக்கு கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, அப்புறம் வந்துட்டு ஒரு 5 பச்சை மிளகா, இதை வந்து நான் எப்பயுமே அரைச்சி வந்து சேர்த்துப்பேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடியாக இல்லைன்னா இந்த டைம்லேயும் இஞ்சி பூண்டும் கொஞ்சம் சேர்த்து கட் பண்ணி போட்டு அரைச்சிப்பேன். பட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆல்ரெடி இல்லைனால நான் வந்து இஞ்சி பூண்டு போடலை. இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இங்கிட்ட பார்த்திங்கன்னா தக்காளி கொஞ்சம் மசிஞ்சதும் அதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்தேன் பார்த்திங்களா, ஸோ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். தேங்காய் பால் வந்து நான் வீட்டில் ஃப்ரெஷ் தேங்காய் பால் எடுக்கலை, தேங்காய் பால் கேன் வாங்கியிருந்தேன், தாய் அப்படிங்கிற ஒரு பிராண்ட், நான் இது எப்போயுமே இந்த பிராண்ட் யூஸ் பண்ணுவேன், ஸோ நல்லாயிருக்கும்.
அந்த இது வந்து நல்லா அந்த குளிர் டெம்பரேச்சர் கூலிங்காக இருக்கிறனால நல்லா வந்து கெட்டியாக இருந்தது. ஸோ அதை வந்து ஒரு பவுலில் போட்டு கொஞ்சம் சுடுதண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கலாம், அந்த அளவு தான் வரும். அதுக்கப்புறம் ஊற வச்சுருந்த சீரக சம்பா ரைஸை வந்து தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு ரைஸ் மட்டும் போட்டுட்டு நான் 1.5 கப் வச்சுருந்தேன் இல்லையா. ஸோ 1 கப்புக்கு வந்து 2 கப் அப்படிங்கிற கணக்குக்கு வந்து நான் வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு போட்டுக்கிட்டேன். ஸோ உப்பு செக் பண்ணி பார்க்கும்போது நல்லா உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ குக்கர் மூடி போட்டு 2 விசில் வர வர வச்சு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டேன். இங்கிட்டு வந்து பன்னீர் கிரேவிக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி 3 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி கட் பண்ணி போட்டு தக்காளி மசையிற அளவுக்கு நான் வந்து மூடி வச்சுட்டேன். ஸோ அதுக்குள்ளே ஒரு 50 மினிட்ஸ் முடிஞ்சது. மாவும் நல்லா நைஸாக ஆட்டியாச்சு, கிரைண்டர் ஆட்டிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த மாவை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற அந்த ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் வந்து திரும்ப போட்டு அடுத்து ஒரு 50 மினிட்ஸ் வந்து ஆட்டுறதுக்கு வந்து கிரைண்டர் ஆன் பண்ணிக்கிட்டேன். இந்த வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இடையில கொஞ்சம் மீனாட்சி பாப்பா அழுதுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவளை தூங்க வச்சுவேன், அவள் வந்து தூங்கிட்டான். அதனால் பெட்ரூமில் நல்லா அவளை தூங்க வச்சுட்டு தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அவள் முழிச்சிருந்தான்னா இந்நேரம் வந்துட்டு அமைதியாக இருக்க மாட்டான், கிச்சனுக்குள்ளே வந்துட்டு எதாவது கேட்டுகிட்டே இருப்பா, எல்லாம் தூக்க சொல்லிகிட்டே இருப்பா. பசங்க வந்து டாய் ரூமில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஸோ எல்லோரும் சேர்ந்து டாய் ரூமில் விளையாண்டுட்டு இருந்தாங்க. இந்த பன்னீருக்கு பார்த்திங்கன்னா தக்காளி நாள் பாதி மசிஞ்சதும் அதில் வந்து மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, சீரகப்பொடி, பெப்பர், காஷ்மீர் ரெட் சில்லி, சாட் மசாலா, கரம் மசால் பொடி, மெட்ராஸ் கறி பொடி இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஸோ அது பொடி போட்டதுனால கீழே சீக்கிரம் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும், அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதையும் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மீடியம் டு லோ ஃப்ளேமில் அதை நல்லா அந்த மசால் வாசனை போகிற வரைக்கும் மூடி வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு பன்னீர் பாக்கெட் ஃபுல் பன்னீர் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு பண்ணேன், தேங்காய் பால் சாதம் அப்படிங்கிறதுனால. ஸோ கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி, 1 டீஸ்பூன் வந்து சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப லோ ஃப்ளேமில் மூடி வச்சுட்டு 5 to 10 minutes வந்து லோ ஃப்ளேமில் மூடி வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதை தனியாக எடுத்து வச்சாச்சு. இங்கிட்டு வந்து தேங்காய் பால் சாதத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா 2 விசில் வந்துருச்சு. ஸோ விசில் போனதும் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தேன், நல்லா வந்து கீழே அடி பிடிக்காமல் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பசங்களுக்கு தனித்தனியாக ஒவ்வொரு பிளேட்டில் சாதமும் பன்னீர் எக்கு வச்சாச்சு, அவங்க சாப்பிட்ருவாங்க. அப்புறம் வந்து அவங்க கொஞ்ச நேரம் டைம் கொடுப்பேன் அவங்களாம் சாப்பிட்றாங்களான்னு சொல்லிட்டு. சாப்பிட்ல அப்படின்னா ரொம்ப, ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்களா, எல்லோரும் சேர்ந்து சாப்பிடும்போது பேசிகிட்டே இருப்பானுங்க, சாப்பிடவே மாட்டானுங்க ஒழுங்காக. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் உட்காந்து எல்லாருக்கும் ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நானும் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் மீனாட்சி கூட வந்து விளையாண்டுட்டு இருந்தா. ஸோ அவளுக்கும் ஊட்டி விட்டாச்சு, அவளுக்கும் அதே தான் தேங்காய் பால் சாதமும் பன்னீர் தான் நல்லா சாப்பிட்டா. ஸோ அவள் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் நானும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் ஈவினிங் டைம் ஆப்பில் கொஞ்சம் அன்னைக்கு வந்து கிளைமேட் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாக இருந்தது, கொஞ்சம் வெயில் இருந்தது, அந்த மாதிரி இருந்தது. ஸோ வெயிலுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. அந்த கேப்பில் வந்து பாத்திரம் கொஞ்சம் கழுவி வச்சிடலாம், கழுவிட்டு இருக்கும்போது லைட்டாக கொஞ்சம் வெயில் வந்த மாதிரி இருந்தது. சரி போய் ஃபோட்டோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலாஸ் கோச்சருக்கு வந்துட்டு கொஞ்சம் சாரீஸ் வந்து புதுசாக ஸ்டாக் இறங்குச்சு. ஸோ அந்த சாரீஸ் வந்து இந்த மாதிரி பால்கனியில் வந்து கீழே பாய், அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் கலர் மேட்டு விரிச்சிட்டு பக்கத்தில் ஏதாவது ஃப்ளவர் இருந்துச்சுன்னா ஃப்ளவர் வச்சுட்டு இந்த மாதிரி சன்லைட்டில் தான் நாங்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுப்போம். ஸோ அந்த வந்து ஃபோட்டோ எடுத்துடலாம் வெயில் இருக்கிறப்பவே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஹரி வந்து அவனே குளிச்சிருவான். ஸோ ஆதிரனை மீனாட்சி பாப்பாவையும் குளிப்பாட்டிட்டு நானும் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து மற்ற வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ எங்கள் வீட்டுக்காரங்களும் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டாங்க. ஈவினிங் வந்து எப்போயுமே காஃபி குடிப்போம், ஃபில்டர் காஃபி. ஸோ ஃபில்டர் ஊற்றி ரெடியாக இருந்தது, காஃபி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் கொதித்ததும் அதுக்கப்புறம் நான் எனக்கும் எங்கள் வீட்டுக்காரருக்கும் வந்து காஃபி போட்டு ஃபஸ்ட்டு காஃபி குடிச்சிட்டு மற்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலாக அந்த 1 வீக் வந்து எல்லா ஸ்கூலுக்கும் ஸ்ப்ரிங் பிரேக் அப்படிங்கிறனால லீவு பசங்கள் எல்லாருக்குமே. ஸோ நாங்கள்
எப்பயும் சேர்ந்து இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா டின்னர் வந்து ஒவ்வொரு நாள் வந்து ஒவ்வொருத்தவங்க வந்து செஞ்சுருவோம். ஸோ எல்லாருக்கும் சேர்த்து, ஸோ அந்த மாதிரி செய்யும்போது இன்னொரு அவங்க மற்றவங்களாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணுவோம். பசங்களுக்கு லீவு, ஸ்கூல் லீவு அப்படின்னா நான் வந்து அன்றைக்கி வந்து பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். நம்ம வந்து மாவு வேறு அரைச்சிருந்தோம் இல்லையா, ஸோ இட்லி வச்சு இட்லி தோசை பண்ணி மட்டன் குழம்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் வந்து ஆல்ரெடி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ மட்டன் குழம்பு தான் இதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஹரி வந்து கீழே வந்து சைக்கிள் ஓட்ட போட்டுமான்னு கேட்டுகிட்டே இருந்தான். ஸோ ஒன்று நாங்கள் வந்து நாங்கள் கீழே இருந்தால் தான் அவனை வந்து அலோவ் பண்ணுவோம் கீழே சைக்கிள் ஓட்ட. பட் அன்றைக்கி வந்து நிறையா பசங்க கீழே வந்து நம்ம இந்தியன்ஸ் தான் வந்துட்டு எல்லோரும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட பேரண்ட்ஸ்லாம் இருந்தாங்க. நம்மளும் நம்ம பால்கனிலேருந்தே இவனை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மட்டும் கீழே விட்டு அவன் வீட்டு முன்னாடி தான் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அவனுக்குள்ளேயே வந்து சைக்கிள் ஓட்டிக்கிட்டே இருந்தான். இரு மீனாட்சி வந்து ஹரியை பார்த்துட்டு ஹரி ஹரின்ட்டே கத்திக்கிட்டே இருந்தாள். ஆதிரன் பார்த்திங்கன்னா அவன் வந்து எப்போயுமே அந்த ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா சோஃபாவில் உட்காந்துருப்பான். ஸோ எதாவது சாப்பிட்டுட்டு இருந்தாலும் இல்லை டிவி பார்த்துட்டு இருந்தான் அப்படின்னா விளையாண்டுட்டு இருந்தால் தூங்க மாட்டான். பட் அந்த டிவி பார்த்துட்டு இருந்தாலும் சாப்பிட்டுட்டு இருந்தாலும் அப்படியே சோஃபாலே கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கிடுவான். நான் வந்து அதுக்கப்புறம் வீடியோ வந்து எடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான் வந்து இந்த மாதிரி தான் ட்ரைபாடை வச்சு மேக்ஸிமம் வீட்டுக்காரர் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தார் அப்படின்னா அவர் வீடியோ எடுப்பார், இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ட்ரைபாடு வச்சு தான் நான் வீடியோ எடுப்பேன். ஃபஸ்ட்டு வந்து மட்டனை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 pounds மட்டன் எடுத்திருந்தோம். ஒரு 1.5 kilo இருக்கும்னு நினைக்கிறேன், 3 pounds. ஸோ அதை வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு 2-3 times வந்து நல்லா மாற்றி மாற்றி வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன குக்கரில் மட்டனை வேக வைக்கிறதுக்கு எடுத்து அதை சூடு பண்ணியாச்சு. ஸோ எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன், எண்ணெய் தீந்துருச்சு. ஸோ இருக்கிறனே ஊற்றிட்டு மீதி உள்ள ரீஃபில் பண்ணிக்கிட்டேன் எண்ணெயை. ஸோ நான் நல்லெண்ணெய் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த செக்கில் ஆட்டினேன். நல்லெண்ணெய் எஸ்டிபி பிராண்டு எல்லாம் செக்கு பிராண்டு அந்த மாதிரி பிராண்டு தான் வாங்குவேன். பட் ஆனால் கடலெண்ணெயும் தேங்காய்னு பார்த்திங்கன்னா காஸ்கோவில் வாங்கிப்பேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த இது நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் 2-3 வரமிளகா போட்டு நல்லா அது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை வந்துட்டு குக்கரில் சேர்த்துட்டேன். ஸோ சேர்த்துட்டு இது வந்து எங்கள் வீட்டுக்காரங்க வந்து பின்னாடி வந்து வீடியோ எடுத்தாங்க. நான் எந்த மாதிரி வந்து ட்ரைபாடு வச்சு யூஸ் பண்ணுறேன் இல்லையா, அது நிறையா பேர் கேட்குறீங்க நீங்கள் எப்படி வீடியோ எடுக்கிறீங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் ஒருக்கா மிக்ஸ் பண்ணவும் திரும்ப நான் அட்ஜஸ்ட் பண்ணுவேன் அந்த ட்ரைபாடோட இடத்த, கொஞ்சம் பக்கத்தில் க்ளோஸ்அப் அப்புறம் கொஞ்சம் தூரமாக இந்த மாதிரி வச்செல்லாம் வீடியோஸ் எடுத்து எடுத்து தான் நான் எடிட் பண்ணி போடுவேன். அதனாலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1 hour சமையல் ஆகுது அப்படின்னா வீடியோ எடுத்த அன்றைக்கி மட்டும் ஒரு 2 hours ஆகும், எக்ஸ்ட்ரா 1 hour ஆகும். இந்த மாதிரியெல்லாம் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த ட்ரைபாடு வச்சு எடுத்தேன் பார்த்தீங்களா, அந்த அதோட ஃபைனல் லுக் இந்த மாதிரி தான் வரும். எடிட் பண்ணி போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். இப்போ மட்டன் போட்டுட்டு அதில் வந்து உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மட்டன்லேருந்து கொஞ்சம் தண்ணி வரும். ஸோ அதனால் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு 5 minutes வந்து மூடி வச்சுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டுட்டேன். அதுக்கப்புறம் குழம்புக்கு எப்போயுமே சின்ன வெங்காயம் போட்டு பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நான்வெஜ் எதுக்குனாலுமே. ஸோ சின்ன வெங்காயம் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மூடி வச்சுருந்தேன் இல்லையா அதை எடுத்து இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதிக்க விட்டுருந்தேன். நிறைய பேருக்கு மட்டன் சாப்பிட்டா வரல அப்படின்னா இந்த மாதிரி நல்லா மட்டனை வந்து நல்லா எண்ணெயில் வரட்டிட்டு இந்த மாதிரி மென்னி தண்ணி போட்டு விசில் போட்டு மட்டன் நல்ல கறியாக இருந்தது, எல்லாம் ஆட்டுக்கறியாக இருந்தது. அதனால் நான் வந்து ஒரு 3 whistles தான் விட்டுட்டேன். ஸோ விசில் வந்ததும் எடுத்து தனியாக கட் பண்ணி வச்சுட்டேன், சாரி தனியாக எடுத்து வச்சுட்டேன். இங்கிட்டு வந்து வெங்காயமும் வந்து சின்ன வெங்காயம் வந்து நல்லா ஒரு பெரிய பவுல் நிறையா நல்லா கட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு குழம்பு வைக்கிறதுக்கு பெரிய குக்கர் வச்சுட்டு அதில் வந்து ஒரு 4 tablespoons நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சம் சோம்பு கொஞ்சமாக சீரகம் போட்டுட்டு அது நல்லா அந்த எண்ணெயில் வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் இருக்குது பார்த்திங்களா அது ஃபுல்லாத்தையும் சேர்த்துட்டு கருவேப்பிலை அப்புறம் வந்து அந்த கொஞ்சம் உப்பு அதாவது ஒரு 2 teaspoons சேர்த்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அது வந்து சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும், நல்லா வதங்கினா தான் நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 teaspoons வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தக்காளி ஒரு பெரிய சைஸ் தக்காளி அதையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு.
இப்போ கட் பண்ண அந்த ஒரு தக்காளி ஃபுல்லாகவே நான் வந்து சேர்த்துட்டேன். வெங்காய இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த இது கொஞ்சம் மசிகிற வர மூடி வச்சாச்சு. தக்காளி வந்து இந்த மாதிரி ஓரளவுக்கு மசிஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மற்றது வந்து அதாவது கத்திரிக்காய் இருக்குது பார்த்திங்களா, ரெண்டு அதாவது நிறைய குழம்பு வைக்கிறேன் 3 பவுண்ட் அப்படிங்கிறனால ரெண்டு கத்திரிக்காய் சேர்த்துக்கிட்டேன். கம்மியாக குழம்பு வச்சிங்கன்னா ஒரு கத்திரிக்காயே போதும். ஸோ ரெண்டு கத்திரிக்காயை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு அது நல்லா எண்ணெயில் கொஞ்சம் வதங்கினா தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் பொடி, உப்பு, உப்பு நான் ஃபஸ்ட்டு போடலை இப்போ தான் போட்டுக்கிறேன், 2 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மூடி வச்சாச்சு. அதுக்கப்புறம் மட்டன் விசில் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா இளம் ஆட்டுக்கறியாக இருந்ததுனால 3 விசிலே நல்லா வந்து வெந்துருச்சு. ஸோ குழம்புல வேறு நான் ஒரு 2 விசில் போடுவேன், அதனால் 3 விசில் தான் ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிட்டேன். அதுவே நல்லா கொஞ்சம் நல்லா வெந்திருந்தது. ஸோ அந்த மட்டன் போட்டுட்டு அந்த தண்ணியை தனியாக ஃபில்டர் பண்ணிவிட்டு மட்டனை மட்டும் ஃபஸ்ட்டு போட்டுட்டேன். தண்ணி கீழே ஊற்றிடக்கூடாது, அதுதான் நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுவோம் பின்னாடி. ஸோ ஃபஸ்ட்டு மட்டனை மட்டும் நல்லா ஃபில்டர் பண்ணி போட்டுட்டு குழம்பு மிளகாய் பொடி இருக்குது பார்த்திங்களா, ஸோ அந்த குழம்பு மிளகாய் பொடி இந்த மட்டன் சாம்பார் பொடி போட்டுறாதீங்க. நம்ம குழம்புக்கெல்லாம் புளிக்குழம்பு அந்த மாதிரி குழம்பு மிளகாய் பொடி யூஸ் பண்ணலையே, அது வந்து ஃபஸ்ட்டு 3 டேபிள்ஸ்பூன் போட்டுட்டு நல்லா அந்த மட்டனோட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து மீடியம் டு லோ ஃப்ளேமில் மூடி வச்சாச்சு. அதுக்கப்புறம் அந்த ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா அந்த மட்டனோட வேக வச்ச தண்ணி, அதையும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கு லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் தேங்காய், 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய், 1.5 டீஸ்பூன் அளவு சோம்பு போட்டுட்டு அதை நல்லா பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிட்டேன். ஸோ அந்த அரைச்சது கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா, கொஞ்சம் குழம்பு நம்ம எவ்வளோ வேணும் இட்லிக்கு ஊற்றுறதுனால நல்லா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றி உப்பு லாஸ்ட்டாக செக் பண்ணிவிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கா, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தா காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது மசா, அதனால் நான் 1/2 டேபிள்ஸ்பூன் மட்டும் குழம்பு பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். ஸோ மொத்தம் 3.5 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இந்த குழம்புக்கு. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் 2 விசில் விட்டு அது விசில் வரையும் இறக்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சைட் பை சைடு அது விசில் வர்றதுக்கும் இட்லி வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி எடுத்து இட்லி பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஆல்ரெடி சுடு தண்ணி கெட்டில் வேக வச்சுருந்தேன் இல்லையா, அதனால் அதை ஊற்றிட்டு அந்த இட்லி தட்டில் வந்து எண்ணெய் ஊற்றி எல்லா சைடும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு நம்ம மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொங்கியிருந்தது, அவனுக்குள்ளே தான் லைட்டு போட்டு வச்சுருந்தேன். ஸோ சூப்பராக பொங்கியிருந்தது. அதையும் நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி வந்து ஒரு டைம் மட்டும் ஊற்றி வச்சுக்கிட்டேன். மற்றதுக்கு வந்து தோசை சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஏன்னா தோசைனா நல்லா சாப்பிடுவாங்க நிறைய பேர், இட்லினா 2-3 இட்லியிலே எரிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இட்லி கொஞ்சம் தோசை அந்த மாதிரி சுட்டுக்கிட்டோம். வீட்டு பசங்கள்லாம் அவங்க வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க, நிறையா ஃப்ரெண்டோட பசங்களாக இருந்ததுனால ஸோ பசங்கள்லாம் சேர்ந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா மட்டன் குழம்புக்கு விசில் வந்துருச்சு, ஸோ அதை எடுத்து தனியாக இறக்கி வச்சாச்சு. அப்புறம் இட்லியும் வந்து 15 நிமிஷம் வைப்பேன் டைமர், வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்க்கும்போது லைட்டாக உள்ள வேகாமல் இருந்தது. ஸோ எக்ஸ்ட்ரா 1-5 மினிட்ஸ் வச்சு அதுக்கப்புறம் இட்லியும் எடுத்து வச்சாச்சு. இட்லி எடுத்து வச்சோடனே நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதில் ஒட்டிக்கும், அந்த தட்டிலே ஒட்டிக்கும் பாதி இட்லி. ஸோ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி வச்சுட்டு அது மேலே கொஞ்சம் நல்லா ஜில்லுன்னு இருக்கிற தண்ணியை தெளித்து விட்டுட்டு 2 நிமிஷம் கழித்து எடுத்தோம் அப்படின்னா அழகாக இட்லி தட்டிலேருந்து நமக்கு வந்து இட்லி ஈஸியாக வந்துடும். தோசையும் சைட் பை சைடாக சுட்டு ஒன்று சுட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் விசில் போனதும் ஓப்பன் பண்ணி பார்த்தோம். சூப்பராக மட்டன் ஆல்ரெடி நல்லா மட்டன் நல்லா வெந்திருந்தது, குழம்பும் நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக கரெக்டான காரம் உப்பு எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ அப்படியே நாங்கள் வந்து வரிசையாக பசங்களுக்கு ஃபஸ்ட்டு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. எக்ஸாக்டாக அந்த குழம்பு டேஸ்ட் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்து ஸ்டைல்லாம் வைப்பாங்களே அந்த தீபாவளி அன்னைக்கு காலையில் இட்லிக்கு ஒரு மட்டன் குழம்பு வைப்பாங்க அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க இந்த வீடியோ, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம கலாஸ் கோச்சர் இந்தியா வெப்சைட்டில் வந்து கேஷ் ஆன் டெலிவரி அப்படிங்கிற ஆப்ஷன் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஸோ கண்டிப்பாக வெப்சைட் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் வந்து வெப்சைட் கொடுக்குறோம். தேங்க்யூ.